ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இதுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை முருகானந்தம் ஐயா அவர்கள் முருகனுடைய பக்தி பாடலை மிகவும் ரசனையாக தெளிவாக நல்ல ஓசையோடு பாடினார். அவருக்கு அந்த தென்பரணி ஆண்டவன் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி அவர் எனக்கு ஒரு வரம்தா அப்படின்னு கேட்டிருக்கார். பள்ளத்தை நோக்கி ஓடி வரும் நீரை போல அப்படின்னு சொல்லி வேளா இதா அப்படின்ட்டார். அந்த வேணுங்கிற பேர் என்னை அந்த இடத்துல நிற்க வைக்கல. காலை எந்திரிச்சு நிற்க சொல்லுது என்ன. சரி, அதுக்காக அவருக்காக உங்களுக்காகவையும் ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். கடகராசிங்கிறது ஓடுகின்ற நீர், அது பள்ளத்தை நோக்கி ஓடும். அது காலபுருஷனுக்கு நாலாம் வீடு. அப்போ ஓடுகின்ற ஆற்றல் அதுதான் ஹார்ஸ் பவர். அப்போ ஒரு குதிரைத்திறன் அப்படிங்கிறது தான் மேன் பவர். இப்போ மோட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டர்லேயும் ஹெச்பி பவர். அது வாகனமாக இருந்தாலும் சரி, நீர் இருக்க எந்திரமாக இருந்தாலும் சரி, ஆற்றிலிருந்து மேலேருந்து மின்சாரம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அப்போ பவர் எங்கே இருக்குன்னா நாலாம் இடத்துல தான் இருக்குது. அதுதான் சொத்து, சுகம், வண்டி, வாகனம். அப்போ நாலாம் இடத்துல காலபுருஷன், நாலாம் இடத்துல அந்த பூசம் நட்சத்திரம், வசீகர நட்சத்திரம். அப்போ யாரெல்லாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு பாருங்கள், அவங்களுடைய அட்ராக்ஷன் வந்து அப்படியே மற்றவங்களுக்கு மேக்னெட்டிக் பவர் மாதிரி இழுக்கும். அந்த நாலாம் வீட்டில் குரு உச்சம். அப்போ 9-12 கூடிய குரு அந்த உச்சம் ஆகிறாருன்னா அங்கே தான் பெரும் பலம் இருக்குன்னு. சரி, இதை தாந்திரிக முறையில் எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம், இது ஜோசியம், இதை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா வாழ்க்கைக்கு. அப்போ ஓடுகின்ற நீர் கடகம். அப்போ அங்கே நண்டு இருக்கும், அந்த நண்டு வளையிருக்கும். அப்போ ஓடுகின்ற நீர் கடகம், அதனுடைய சிம்பிள் நண்டு. சரி, இப்போ அந்த குரு உச்சமாவது பெருமானம் நம்மளுக்கு வேணும், மற்றவங்களையும் வசியம் பண்ணணும். அப்போ குருங்கிறது மஞ்சள். அப்போ ஓடுகின்ற நீருக்கு பக்கத்தில் இருக்கிற நண்டு வலையில் ஒரு 6 மஞ்சள் தொண்டை கொண்டு போய் உள்ள போடணும். போட்டு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த நண்டு அந்த மஞ்சளை பொறிச்சு மீதியை வெளியில் தள்ளும். அந்த மீதி வெளியில் தரண மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நல்லா அரைச்சி அதை வந்து சந்தனம் மாதிரி நல்லா செஞ்சு நெத்தியில் வச்சு அதுக்கு மேலே சிகப்பு வைக்கணும், வெறும் மஞ்சளை வச்சிடக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா உங்கள் தொழில் வசியமாகும். இது ஒரு ஜாதகம், ஜோதிடம் ப்ளஸ்ஸு ஜோதிடத்தோடு சேர்ந்த பரிகாரம். இதை செஞ்சு பாருங்கள். யாரையும் நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் மின்னத்தில் நின்னாங்கன்னா அவங்க ஆமாம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆற்றலை கொடுத்துரும். ஏன்னா சந்திரனும் குருவும் சேர்ந்தால் புருச்சந்திர யோகங்கிறாங்க, சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ இந்த சந்திரன், குரு, சனி இந்த 3 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட முன்னேற்றலையும் நின்று ஜெயிக்க முடியும். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், ஆமான தவிர சொல்கிறது தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியும். வசியம். அதே மாதிரி இதுக்கு அப்போ இந்த நோட்டு டிமானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி நோட்டில் இருக்காது, கண்ணாடி சிம்பிள் நோட்டில் இருக்காது. டிமானிட்டேஷன் அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்ணாடியை மட்டும் சிம்பிளாக வச்சுருப்பாங்க. காந்தி இப்போ படமாக போடுறதில்லை, எல்லாமே காந்தியினுடைய சிம்பிள் கண்ணாடியாக தான். இப்போ இந்த கண்ணாடினா என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ கண்ணாடி நம்மளுக்கு எங்கே போடுறோம், கண்ணாடி போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் பணக்காரராக இருப்பாங்க. ஒரு 40 வயசுக்கு மேலே, ஒரு 45 வயசுக்கு மேலே கண்ணாடி போடுறவங்க நிறைய பேர் பணமாக இருக்கும். அப்போ அந்த கண்ணாடியை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இன்னொன்று. அப்போ அந்த கண்ணாடி என்ன பண்ணுறோம்னா, ஒரு கண்ணாடி பாக்ஸில் கண்ணாடியை வச்சு அதில் ஒரு 500 ரூபா நோட்டோ இல்லை ஒரு 100 ரூபா நோட்டோ வச்சுருவோம். அதை வச்சு உங்கள் பீரோக்குள்ளே வச்சுருங்க. உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் எப்போதும் அந்த இடத்துல பண்ணாது. உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ ஒரு கண்ணாடி வாங்குங்க,
அந்த டப்பாக்குள்ள வைங்க, ஒரு 500 ரூபாய் நோட்டை வச்சுருக்கேன், இல்லை 100 ரூபாய் நோட்டு கூட வச்சுருக்கேன். இது என்னுடைய அனுபவத்தில் எனது குருநார் எனக்கு சொல்லி கூட வைத்தார். அதுக்கு முன்னாடி நான் கஷ்டத்தில் இருந்தேன். இதை வச்சதுக்கப்புறம் என்னுடைய அலமாரியில் இன்னமும் ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 கம்மி இல்லாமல் இன்னமும் இருந்துட்டு. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. நீங்கள் செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வைங்க. நான் வந்து ஒரு ஜோதிடர், அதுவும் இல்லாமல் எனக்கு வேறு தொழில் இருக்குது. ஆனால் ஜோதிடத்தை நான் வந்து முழு நேரம் தொழிலாக செய்யலை. நான் பல குருமார்கிட்ட படிச்சிருக்கேன். நான் படிச்சிருக்கிற குருமார்னு சொன்னால் ஒரு 20 பேர்த்துக்கு பக்கமாக இருக்கும். என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொன்னாங்கன்னா உடனே அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது தான் என்னுடைய அடுத்த வேலை. அது வெளியில் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் என் நண்பர்களோடத்தில் சொல்லுவேன், சீக்கிரட்டாக சொல்லி வச்சுருவேன், வெளியில் பிரபலப்படுத்துறதில்ல. இருந்தாலும் அந்த நேரத்துக்கு எனக்கு சொல்லணும்னு தோணிச்சு இன்றைக்கி சொல்லிட்டேன். நான் அதை கேட்குறவங்களுக்கு தான் சொல்லணும், ஐயா எனக்கு கஷ்டமாக இருக்குது, சூழ்நிலை சரியில்லை. ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு மருத்துவர்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்கு அப்புறம் தான் மருத்துவர் வைத்தியம் பார்க்குறாரு. மருத்துவர் வந்து வெளியில் வந்து யார் நோயாளி யார் நோயாளின்னு கேட்கறதில்ல, கூப்பாடு போடுறதில்லை. அப்போ என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் மறைமுகமாக வச்சுருந்தோம்னா தான் அது நமக்கு பலன் தரும். எடுத்து வெளியில் விட்டால் அதை அவங்க உதாசீனப்படுத்திடுவாங்க. ஏதோ வந்து நம்மளை வசியம் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. பசிக்கிறவங்களுக்கு சோறு கொடுக்கும், தாக எடுக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கும். அனாவசியமாக அது எந்த ஒரு சொல்லையும் பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது இன்றைக்கி தோணுன ஒரு விஷயமா தவிர, நான் முழுசார மனசார சொல்லணும்னு பிரபஞ்சம் எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்குது. நான் இன்னைக்கு சொல்லிட்டேன். என் பேர் ஏ வெளிசிவா. என்னுடைய அலைபேசி 9585-32-80-32. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 888-3683-190. மீண்டும் ஒரு வாழ்வு வளமுடன், வாழ்க வையகம்.